அன்பர்களுக்கு வணக்கம். பெருவெளிக்குள் சர்வதேச மையம் கட்டுவதற்கு தடை இல்லை, தடை கொடுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதாக அருள் நாகலிங்கம் குழுவினர் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய உயர்நீதிமன்ற விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் வைக்கப்பட்ட வாதம் அரசு இடம் வெளியே நிறைய இருக்கின்ற காரணத்தினால் சர்வதேச மையத்தை அங்கு கட்டிக்கொள்ளலாம் என்றும் பெருவெளிக்குள் கட்டக்கூடாது என்பதைத்தான் முதன்மையான வாதமாக வைத்தார்கள். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தரப்பு, நாங்கள் வள்ளலாருடைய இடத்தை அது அறக்கட்டளையினுடைய இடமாகத்தான் இருக்குமாறு பார்த்து கொள்கிறோம், நாங்கள் அதை கையகப்படுத்தவில்லை, அங்கே சர்வதேச மையம் என்கிற பெயரில் செய்யப்படுகின்ற அனைத்து வேலைகளுமே அதனுடைய மேம்பாட்டுப் பணிகளும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை அளிப்பதும் தான் என்று கூறினார். இதையடுத்து நீதிபதிகள், அப்படியென்றால் சர்வதேச மையம் என்கிற பெயரில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த மேம்பாட்டு பணிகள் என்ன என்பதை பற்றியும் என்னென்ன செயல்கள் அங்கே செய்யப்போகிறீர்கள், என்னென்ன வசதிகள் நீங்கள் அங்கே செய்து தரப்போகிறீர்கள் என்பதை பற்றி விரிவான அறிக்கையை நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்யுமாறு அவர்கள் உத்தரவு இட்டனர். இதையடுத்து வழக்கை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதையடுத்து பெருவெளியில் நடைபெற்று வரும் பணிகளை வரும் 24ஆம் தேதி வரையிலும் நிறுத்தி வைக்குமாறு மனுதாரர் தரப்பில் நீதிபதிகளிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த நீதிபதிகள், தேர்தல் நேரம் என்பதால் இப்போது அது தேவையில்லை என்றும் கூறினார்கள். இதைத்தான் அதற்கு தடை இல்லை என்பதைப் போல ஆணையிட்டதாகவும் உத்தரவிட்டதாகவும் வதந்திகளை புரட்டுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த அருள் நாகலிங்கம் குழுவினரும், வதந்திகளை பரப்புவதையே தொழிலாக கொண்ட அருண் பிரகாஷ் என்பவரும். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.